ஃபாஸ்ட் ஃபுட்ல இப்ப வந்து யாருக்குமே தெரியாம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது சார், தாலெட்ஸ்னு சொல்லுவாங்க. சம் ஃபுட்ல வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும். இது மலட்டுத்தன்மை எல்லாம் ஏற்படுத்தாது. மேல் ஹார்மோன் அண்ட் ஃபீமேலோட செக்ஸ் ஹார்மோன்ஸ் கம்மி பண்ணுவாங்க. சின்ன வயசுல குழந்தைகளும் கொடுத்தா செக்ஷுவல் ஹார்மோனோட லெவலே கம்மி பண்ணுவாங்க. எல்ஜிபிடி கம்யூனிட்டி எல்லாம் இப்போ அதிகமா ரைஸ் ஆனதுக்கான ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து இதுவா கூட இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நமக்கு 30-40 வயசுக்கு மேல இருக்குதுன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனா இந்த வீடியோ நம்ம வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கும் டீனேஜ் பசங்களுக்கும் தான். ஏன்னா இன்னும் 200-300 வருஷம் கழிச்சு பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே அப்பாதான்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு உலக மக்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் கல்வி, மருத்துவம், ஆன்மீகம் எல்லாமே இலவசமா தான் இருந்துச்சு. என்னைக்கு இது காசா மாறுனுச்சோ அன்னைக்கே இந்த உலகம் கெட்டவங்க கையில போய் அர்த்தம். நிறைய விஷயங்களை இந்த ஒரே வீடியோல சொல்ல முடியாது. அதனால இடையிடையில சில வீடியோக்கள் சஜஷன்ல வரும். தேவைப்படுறவங்களும் நேரம் இருக்கவங்களும் கண்டிப்பா பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோவோட லிங்க் இருக்கு. பாகிஸ்தான்ல சத்தமே இல்லாம நடந்து வரும் ஒரு பேரழிவு மருத்துவ வட்டாரங்களை அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. அங்க சுமார் 30% பாகிஸ்தானியர்கள் சக்கரை வியாதியால பாதிக்கப்பட்டு இருக்காங்களாம். உலகிலேயே மிக கூடுதலான விகிதம் இதுதான் சொல்றாங்க. பாகிஸ்தான்ல இப்படி சக்கரை வியாதி அதிகரிச்சதற்கான முக்கிய காரணமா மக்கள் தொகை அடர்த்தி தான். பாகிஸ்தான்ல ஆயிரக்கணக்கான நகர்ப்புற பள்ளிகள் மிக குறுகலான இடத்துல விளையாட்டு மைதானம் கூட இல்லாம அமைக்கப்பட்டு இருக்கிறதுனாலையும் கிரிக்கெட் இருந்த இடங்கள் எல்லாம் கட்டிடங்கள் ஆகிவிட்டனாலையும் பிள்ளைகளுக்கு சுத்தமா உடற்பயிற்சியே இல்லாதனாலையும் நம்ம ஊர் மாதிரியே 10 தெருக்கு ஒரு பிரியாணி கடை பரவி இருக்கிறதுனாலையும் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்யும் ஆப்கள் இருப்பதனாலையும் விழா காலங்கள்ல இனிப்புகள் உண்பது அதிகரிச்சதுனாலையும் சக்கரை வியாதி பற்றிய புரிதலே இல்லாதனாலதான் இப்படி சக்கரை வியாதி அதிகரிச்சதற்கான காரணமா சொல்றாங்க. சக்கரை நோயை பத்தி பேசுற எல்லா டாக்டர்ஸும் சக்கரை நோயால் ஏற்படுற பாதிப்புகளை ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனா இந்த சக்கரை நோய் எல்லோருக்கும் வருவதற்கான காரணத்தை நம்ம கேட்டா வாழ்க்கை முறையும் உணவு பழக்கமும் மாறினதாலதான் வந்ததுன்னு ரெண்டே வார்த்தையில முடிச்சிருவாங்க. நம்ம வாழ்க்கை முறையையும் உணவு பழக்கத்தையும் மாத்தினது யாருன்னு நாம நோண்டி கேட்டா மட்டும் மேலோட்டமா ஏதாவது சொல்லி முடிச்சிருவாங்க. இப்ப நம்ம யாருமே தினமும் காலை உணவா பீஸாவோ பர்கரோ சாப்பிடுறது கிடையாது. டெய்லி மதிய உணவுக்கு பொரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடுறது இல்ல. இரவு உணவுக்கு சவர்மாவா வாங்கி திங்கிறது இல்ல. நாம இதையெல்லாம் எப்பவாவது ஒரு நாள் தான் வாங்கி சாப்பிடுறோம். ஆனா இதையெல்லாம் வாங்கியே சாப்பிடாதவங்களுக்கு கூட இப்ப சக்கரை நோய் வந்துட்டு தான் இருக்கு. காலம் காலமா காலை உணவா இட்லியும் மதிய உணவுக்கு சோறும் இரவு உணவுக்கு எதையோ ஒன்னு சாப்பிட்டு இவ்வளவு காலம் நம்ம முன்னோர்கள் உயிர் வாழ்ந்தாங்க. ஆனா இந்த தலைமுறையில உள்ள நாம இட்லியும் சோறும் சாப்பிட்டாலே ஆபத்துன்ற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. நம்ம உண்ணும் தானியங்களையும் காய்களையும் எப்படி மாத்தினாங்கன்னு எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி நம்மால் வரையா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை இப்ப சுருக்கமா பார்ப்போம். 2nd World War ரொம்ப வருஷம் தொடர்ந்து நடக்கும்னு நினைச்சு வல்லரசு நாடுகள் வெடி மருந்துகளை அதிகப்படியான அளவுல உற்பத்தி பண்ணி நிறைய கிடங்களை நிரப்பி வச்சிருந்தாங்க. ஆனா ஹிரோஷிமா நாகசாகில விழுந்த அணுகுண்டின் பாதிப்புனால 2nd World War சீக்கிரம் முடிவுக்கு வந்துச்சு. அணுகுண்டின் அரசியல் வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதிக அளவுல உற்பத்தி பண்ணி வச்சிருந்த வெடி மருந்துகளை உரம்னு பேர் மாத்தி இழிச்சவாய் நாடுகள் எது எதுன்னு பார்த்து அவங்க அவங்க தலையில கட்டினாங்க. அப்ப நம்ம நாட்டுல இருந்த வறட்சியும் பஞ்சமும் அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான காரணமா இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரசாயன உரங்களை நம்ம மண்ணும் நெல்லும் ஏத்துக்கவே இல்ல. ஏன்னா நம்ம பாரம்பரிய நெல் வகைகள்னா நல்ல உயரமா வளரக்கூடியது. இதனால அதிகப்படியான வைக்கோல் கிடைக்கிறதுனால நம்ம மாட்டுக்கு தீவனமா கொடுத்துட்டு மாட்டு கழிவை திரும்ப வயல்லேயே கொட்டி உரமா மாத்திப்போம். இதனால நமக்கு உரமே தேவைப்பட்டதில்ல. ஆனா இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பாரம்பரிய நெல்களை குட்டை ரகமா மாத்தி நெல்லை திரும்ப திரும்ப மரபணு மாற்றம் செஞ்சு ரசாயன உரங்களுக்கு ஏத்தாற் போல நம்ம தானியங்களை மாத்திட்டாங்க. இதனால வைக்கோலும் கம்மியாகி மாடுகள் எண்ணிக்கையும் படிப்படியா குறைஞ்சு நம்ம நாட்டு மாடுகளும் அழிஞ்சு நல்ல நாட்டு மாட்டு பால் குடிக்கிற பழக்கமும் நின்னு போச்சு. பாக்கெட் பால் குடிக்கிறதுனால ஏற்படுற தீமைகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படித்தான் நாம ரசாயன உரங்களை நம்பி வாழ
ஆரம்பிச்சோம். இந்த ரசாயன உரங்களை விற்கிற வல்லரசு நாடுகள் வியாபாரத்துக்காக இதையெல்லாம் செஞ்சாலும் அவங்களுக்கு இன்னும் சில உண்மைகள் தெரிஞ்சுதான் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, தொடர்ந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணு மலடா போறது மட்டும் இல்லாம இந்த மண்ணுல விளையிற தானியங்கள் மலட்டு தானியங்களாகவும் மலட்டு காய்கறிகளாகவும் ஆகிரும். இந்த உணவுகளை தொடர்ந்து உண்ணும் மனிதருக்கு சக்கரை நோய் வரும்னு வல்லரசு நாடுகள் நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருந்தாங்க. உர வியாபாரத்தோட முடிச்சுக்காம மருந்து வியாபாரமும் எதிர்காலத்துல இருக்குன்னு பெற்று கட்டினாங்க. இந்தியாவோட மக்கள் தொகைய கணக்கு போட்டு கரன்சியையும் கணிச்சு வச்சாங்க. இதே ஸ்டைல்ல தான் குருடாயில் கழிவுகளை ரீஃபைன் பண்ணி, ரீஃபைன் ஆயில்னா சமையலுக்கு உகந்த எண்ணெய்ன்னு விளம்பரங்கள் மூலமா நம்ப வச்சு, நம்ம பாரம்பரிய எண்ணெய்களான கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்னா வாங்க விடாம நம்மள பாத்துக்கிட்டாங்க. நாம குடிக்கிற தண்ணிய கூட அசுத்தமானதுன்னு நாமளே நினைக்கிற அளவுக்கு மினரல் வாட்டர்ல மண்டைய கழுவி மினரலே இல்லாத தண்ணிய மினரல் தண்ணின்னு குடிக்க வச்சாங்க. நம்ம உடம்புக்கு தண்ணீர் மூலமா கிடைக்க வேண்டிய கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு, சோடியம், துத்தநாகம்னு எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு சப்ப தண்ணிய சத்தான தண்ணின்னு விக்கிறாங்க. தண்ணீர் மூலமா கிடைக்க வேண்டிய கனிம சத்துக்களை காய்கறி மூலமா ஈடு செஞ்சுக்கலான்னு ஈஸியா சொல்லிட்டாங்க. நமக்கு ரசம் வைக்கவும் அப்பளம் பொறிக்கவுமே நேரம் இல்லாதப்ப கூட்டு பொரியல்லாம் செய்ய எங்க நேரம் இருக்கு? வேலைக்கு போவாங்களா இல்ல உட்காந்தி அருஞ்சுய உணவு செஞ்சிட்டு இருப்பாங்களா? பாவத்தை உணவு அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க பாருங்க. இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் உண்மை, நாம எல்லோரும் ஒரு நாள் மண்டைய போடுறதுதான். ஆனா நம்ம கிட்ட பெரிய காசு இருக்குதுன்னு சொல்லி நம்ம அம்மாவையோ நம்ம அப்பாவையோ இல்ல கூட பிறந்தவங்களையோ எவ்வளவு காசு செலவு பண்ணியாவது காப்பாத்திடணும்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்த முயற்சி பண்றோம். ஆனா காசே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? காசு இல்லாதனால காப்பாத்த முடியாம போச்சேன்னு யாராவது புலம்பி நாம ஒரு நாளாவது கேட்டிருப்போமா? அப்படி அவங்க புலம்ப காரணமும் நாம தான். காப்பாத்தணும்னு நினைச்சவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட 15 லட்சம் செலவாச்சு, 20 லட்சம் செலவாச்சு, இத கூட பெருமை பித்தல நாம சொல்றதுதான் காரணம். இங்க யாருமே மரணம்ன்ற விஷயத்த நார்மலைஸ் பண்ணாம மரண பயத்தை காட்டி எப்படி காசு பண்ணலாம் தான் இருக்காங்க. அதனால சக்கரை வியாதி வியாதியே கிடையாதுன்னு சொல்ல வரல. சக்கரை வியாதி 200% ஒரு தீராத வியாதி தான். ஆனா இத உலகத்துல உள்ள எல்லோருக்கும் வர வச்சிடணும்னு திட்டமிட்டு வியாபாரிகளும் அரசியல்வாதிகளும் கமிஷனுக்காக வேலை பாக்குறாங்கன்னு தான் நாம சொல்ல வரோம். இந்த உண்மையை ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பிடிச்ச பிரபலங்கள் 25 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்றேன்னு யூடியூப்ல வீடியோ போடுவாங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் மாடி தோட்டமாவது அவங்க வச்சிருக்கேன்னு வீடியோல காட்டுவாங்க. அவங்கனா இத எதுக்கு செய்யறாங்கன்னா நல்ல பொருட்களை அவங்களே உற்பத்தி பண்ணி சாப்பிடணும்னு தான். ஏன்னா அவங்க யாரையும் நம்ப தயாரா இல்ல. ஆனா நாம என்ன பண்ணுறோம்? நாம இதுல சொன்ன எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கூட நாம அதனா அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கிட்டோம். ஒரு சின்ன மாற்றத்தை கூட நாம செஞ்சதே இல்ல. நாம இப்படியே இருந்தோம்னா இவங்க வலையில விழுந்த ஒரு பூச்சி மாதிரி செத்து மடிய வேண்டியதுதான். இதுல இருந்து தப்பிக்க நல்ல பழக்கங்களை நாம உருவாக்கணும். நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். வாரத்துல 5 நாட்களாவது 1 மணி நேரம் வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ பண்ணணும். டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணும். கண்டிப்பா தேவைப்படுறவங்க பாருங்க. அடுத்து சக்கரை வியாதிய கட்டுப்படுத்த அலோபதியால மட்டும்தான் முடியும்னு நாம நம்ப கூடாது. ஏன்னா அலோபதி மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா கண்ணு, கிட்னி, இதயம்னு எல்லாமே பாதிக்குது. குடிச்சு குடிச்சு கிட்னி பழுதாகி டயாலிசிஸ் பண்றவங்களை விட அதிகமா மாத்திரை சாப்பிட்டு டயாலிசிஸ் பண்றவங்க தான் இப்ப அதிகம். இத நாம நம்ம ஏரியால உள்ள டயாலிசிஸ் சென்டர் போய் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆல்கஹால் குடிக்கிறவங்க டயாலிசிஸ் பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னமே இறந்துடுறாங்க. தரமான ஆல்கஹால் இப்ப வரதில்ல. எல்லாமே இன்ஸ்டன்டா ரெடி பண்ணுற கெமிக்கல்ஸ் தான். குடிப்பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். டைம் இருக்கவங்க கண்டிப்பா பாருங்க. இப்ப சக்கரை வியாதிய கட்டுப்படுத்த அலோபதியில மட்டும் முயற்சி பண்ணாம சித்தா, ஆயுர்வேதா, பாலியோ டயட், ஹீலர் பாஸ்கர்னு நிறைய இருக்கு. நம்ம உடம்புக்கு எது ஏத்துக்குதுன்னு பார்த்து நாம அதுக்கு மாறிக்க வேண்டியதுதான். சக்கரை வியாதி வியாதியே இல்லைன்னு ஹீலர் பாஸ்கர் பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர்ல பெரிய விழிப்புணர்வே ஏற்பட்டுச்சு. அதனால சக்கரை வியாதி வியாதியே இல்லைன்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு கண்டது கடையதை சாப்பிட்டுட்டு சக்கரை அளவை ஏத்திக்காதீங்க. மாத்திரை எடுக்கிறவங்க மாசத்துக்கு 1 தடவையோ 3 மாசத்துக்கு 1 தடவையோ சக்கரை அளவை டெஸ்ட் பண்ணுங்க. மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கிறவங்க டக்குன்னு எதையும் நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளால கணிக்கவே முடியல. சக்கரை வியாதிகாரங்களுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்குன மாதிரி கோவிட் வைரஸ் உருமாறிக்கிட்டே இருக்கு. அதனால சக்கரை வியாதிகாரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. இப்ப இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதோட நாம நிப்பாட்டாம நிறைய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சுதான்
ஆகணும். இனி வாயை கட்டாம வயத்தை கட்டணும், அதாவது அரை வயிறு தான் சாப்பிடணும். தினமும் ஒரு மணி நேரம் வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ நாம பண்ணித்தான் ஆகணும். நம்ம வீட்டு மெத்தையில ரெண்டு தக்காளி செடியாவது நாம வளர்க்க முயற்சி பண்ணணும். இயற்கை உணவுக்கு மாறணும். மூச்சு பயிற்சி மெடிடேஷன்னா செஞ்சு நம்ம மனசை அமைதியா வச்சுக்கணும். மனசு அமைதியா இல்லைனா கூட சர்க்கரை அளவு கம்மியாகிறது இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான லைஃப் தான். அதனால வாழ்க்கையை துரத்திக்கிட்டு ஓடாம மெதுவா வாழ பழகுவோம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையா பிடிச்சிருந்துச்சுன்னா அதை உங்க லைக் கமெண்ட் ஷேர் மூலமா நம்ம கண்ணுக்கு காட்டுங்க. தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.